ஹாய் கைஸ் நான் உங்கள் ஆக்டனேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, அதான் இன்றைக்கி வந்து டைட்டிலே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜிபி வாட்ஸ்அப்புக்கும் நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எதுக்காக ஜிபி வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ண யோசிக்கிறாங்க, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் ஜிபி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது ஜிபி வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணலாமா தாராளமாக, நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு சூட்டபிளாக இருந்தால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நல்லது தானே, அப்போ ஏன் ஜிபி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எதுக்கு நார்மல் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர்னு எடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து எதுக்கு நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறோம், நிறைய வெப்சைட் இருக்குது அதில் போய் டவுன்லோட் பண்ணலாமே. ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அனதர் வெப்சைட்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, எதுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த டவுட்லாம் இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்னால் என்னென்னு எடுத்துக்கலாம். ப்ளே ஸ்டோர்னா ஆப் சேல் பண்ணுற இடம்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ப்ளே ஸ்டோர்ன்றது ஆப் சேல் பண்ணுற இடம் மட்டும் இல்லை, அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் ப்ளே ஸ்டோர், அதுக்கான பிளாட்ஃபார்ம் மட்டும் அது கிடையாது. அது வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க, அதாவது எந்த ஒரு டெவலப்பராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு கேம் கிரியேட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணாலும் அது ப்ளே ஸ்டோரில் வந்து அஃபிஷியலாக கொடுப்பாங்க, கரெக்டாக. ஸோ அஃபிஷியலாக கொடுக்கும் போது அப்படி நீங்கள் வந்து இப்போ ஒரு நீங்களாக ஒரு கோடிங்கில் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த கோடிங்கில் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆப் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் ப்ளே ஸ்டோர் வந்து பப்ளிஷ் பண்ணிட மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி செக் வந்து பண்ணுவாங்க, இது வந்து கரெக்டான ஒரு கோடிங்கில் தான் இருக்கா, அவங்களோட டேட்டாக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்கா, அவங்களோட ட்ராக் பண்ணாத மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய செக்லாம் பண்ணுவாங்க. இதுக்கெலாம் அது ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்னா என்ன அப்படின்னு. ப்ளே ஸ்டோர் வந்து ஆப் சேல் பண்ணுற இடம் மட்டும் இல்லை, குவாலிட்டியும் செக் பண்ணுவாங்க, அதாவது கஸ்டமருக்கு எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாத ஆப்பாக இருக்கா, இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணுங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணுங்கள், இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ ப்ளே ஸ்டோர் ஒரு நல்லது, ஓகேங்களா, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதை செக் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அப்படி அதில் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. போன வாட்டி கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க, இதில் வந்து ட்ராக்கிங்ஸ்லாம் நிறைய இருக்குது, டேட்டா வந்து தெஃப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நிறைய டேட்டா வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க, அதாவது ஆப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னது, ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது, ஸோ அதுலேருந்து நீங்கள் வாங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ட்ரஸ்டடாக. இப்போ ஜிபி வாட்ஸ்அப் வரலாம், ஜிபி வாட்ஸ்அப்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, ஓகேங்களா, நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய வாட்ஸ்அப்லாம் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் அதை ஏன் ப்ளே ஸ்டோரில் தராமல் அதை தந்திருக்கானா, இல்லை ஏதோ ஒரு இருக்குது குவாலிட்டி வந்து ஏதோ மிஸ்மேட்சாக இருக்குது, ஸோ அதனால் வந்து அவன் வந்து தரலை. அப்போ என்னது, உங்களோட டேட்டாவையோ இல்லை உங்களோட சிஸ்டமையோ இல்லை உங்கள் ஃபோனையோ ட்ராக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், இல்லை உங்கள் டேட்டாவை அதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், இல்லை உங்களை வாட்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட டேட்டான்றது ரொம்ப முக்கியம், எதுக்கு எங்களோட டேட்டா வந்து முக்கியம், என் டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறாங்க, என் பேங்க்கில் கூட 0 பைசா தான் இருக்கும், இதில் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, அப்போ எனக்கு என்ன இருக்க போகுது அதில் அப்படின்னு. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய நடிகரை எடுத்துக்கலாம், ஒரு பெரிய நடிகராக இருக்காருனா அவரோட நேர் போட்டாலே பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஆனால் உங்களோட நேமோ இல்லை என்னோட நேமோ கூகுளில் டைப் பண்ணணும்னு வச்சுங்களேன், கொடுக்காது, நோ ரிசல்ட் அப்படின்னு காமிக்கும். அப்போது யாரோட டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த நடிகரோட டேட்டா இம்பார்ட்டண்ட்டா இல்லை உங்களோட டேட்டா இம்பார்ட்டண்ட்டா, யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களோட டேட்டா தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்கள் டேட்டா வந்து கிடைக்காது, வேறு எதனா ஒரு நடிகர் இதை போட்டுன்னா அவர் பிடிச்ச ஃபுட்டுலேருந்து பிடிச்ச ஹைட்டு எல்லாமே வந்து காத்துரும், அவரோட ஃபேவரட் எல்லாமே வந்து காமிக்கும், பட் உங்களோட டேட்டா அந்த மாதிரி வராது. அப்போ உங்கள் டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதை வந்து நம்ம யோசிக்கணும். இப்போ ஜிபி வாட்ஸ்அப்னு இருக்கும்போது என்ன, வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ நார்மல் வாட்ஸ்அப் இருக்குல்ல, அந்த வாட்ஸ்அப்பை அப்படியே என்ன பண்ணிப்பறோம், மாடிஃபை பண்ணியிருப்பாங்க, அதாவது கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஹாப்பிள் மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பேக்கேஸ்லாம் போட்டு டச் ஸ்க்ரீன்லாம் மாற்றி அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது பேர் தான் கஸ்டமைஸ், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது, அதாவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம மாற்றிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நார்மல் வாட்ஸ்அப் என்ன பண்ணுவாங்க, சில டெவலப்பர் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, அதாவது நம்மளுக்கு ஈஸியாக அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி மாற்றுவாங்க, டிபி மாற்றிக்கிற மாதிரி, நம்ம டிபி எத்தனை பேர் பார்த்த மாதிரி, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது நார்மல் வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து கொடுப்பாங்க. எதுக்கு இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்குறான் அவன் ஃப்ரீயாக அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்ல, ஏன்னா இத்தனை ஃபியூச்சரை வந்து நார்மல் வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது ஜிபி வாட்ஸ்அப்பில் இவ்வளோ ஃபியூச்சர் கொடுத்தா தான் நீங்கள் அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க, கரெக்டாக. அப்படி டவுன்லோட் பண்ணால் தான் அவனுக்கு வந்து வரவு, தட்ஸ் மீன்ஸ் அதில் மூலமாக ஆட்ஸ் எதனா ஒன்று கொடுப்பான், இல்லை அவங்க டேட்டா வந்து அதில் வந்து டெக் பண்ணுறதுக்கு இல்லை சேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ ஜிபி வாட்ஸ்அப் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அவன் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான், கரெக்டாக. ஸோ உங்கள் டேட்டா தான் அவனோட இன்கம், ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவங்களால் வாட்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு ஃபோனோ கொடுக்குறேன், என் ஃபோனை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், அதில் என்ன கோடிங் பண்ணியிருக்கேன் எல்லாமே எனக்கு வந்து தெரியும், கரெக்டாக. இங்கேருந்தே நான் வந்து உங்களை வந்து பார்க்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அதுலேயுமே எதனா ஒரு கோடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, நீங்கள் யார் கூட சாட் பண்ணுறீங்க, தவிர இப்போது அவசரமாக வந்து வெளியே எங்கேயும் இருக்கீங்க, ஏடிஎம் கார்டோட ஜெராக்ஸ் வந்து அனுப்பணும், இல்லை ஏடிஎம் கார்டோட பிக் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பிக் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும், அதாவது ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அது வழியாக தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்போ அனுப்புறீங்க, ஒரு ஆதார் கார்டு அனுப்புறீங்க. ஸோ உங்கள் டேட்டா என்ன ஆகுது அந்த இடத்துல ஷேர் ஆகுது.
அப்படின்னா என்ன வந்து லீக்கேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் நார்மல் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எண்டு டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் அவங்களாலே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது நார்மல் வாட்ஸ்அப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது. ஆனால் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. எண்டு டு எண்டு என்கிரிப்ஷனே அவங்க வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் அவங்க கொடுக்குறது வந்து அவங்க எப்போ வேணாலும் பார்க்கவும் கூடியும் டவுன்லோடும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், யார் பார்க்க போகிறா நம்ம டேட்டா அவ்வளோலாம் முக்கியம் இல்லை, ஆனால் உங்கள் டேட்டாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டேட்டா வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆதார் கார்டு கிடைச்சாலே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வரைக்கும் அதில் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா ஆதார் கார்டு நம்ம வாங்கும் போதே நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அதில் வச்சிருப்போம். ஸோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சதுன்னா ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிபி வாட்ஸ்அப் ஓகே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஜிபி வாட்ஸ்அப் ரொம்பவே பிடிக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறேன். நார்மல் வாட்ஸ்அப்போட ஜிபி வாட்ஸ்அப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை விட உங்களோட ப்ரைவசி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு நார்மல் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டேட்டான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்காவது ஒன்றா லீக்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகிடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியாமல் இப்போ கூட நம்மளோட டேட்டா வந்து எங்கே வேணாலும் ஷேர் ஆகிட்டு இருக்கலாம், அது நம்மளுக்கே வந்து தெரியாது, இல்லை நம்மளே யாராவது ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பாதுகாப்பாக இருப்போம். இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டாலே பாதுகாப்புன்றது உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை செக்யூராக பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு வந்து முயற்சியை வந்து எடுக்கணும். ஸோ ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சர் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ நம்ம டிபி யார் பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ பேசணும்னு நினச்சிங்கன்னா சாட் பண்ணி பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. இதுக்காக ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணணும், அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் தகவல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி மோர் தன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.